சென்னை, ராமநாதபுரம், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் பாஜக நிர்வாகிகளின் வாகனங்கள் தீ வைத்து எரிப்பு. கோவையில் பெட்ரோல் குண்டுவீச்சை அடுத்து அமைதியை ஏற்படுத்தும் வகையில் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிப்பு. கோவையில் காவலர்கள் குவிக்கப்பட்டு வரும் நிலையில் மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் பங்கேற்பு. இயற்கையை உருவாக்க முடியாது, நாம் தான் காக்க வேண்டும். பசுமை தமிழகம் இயக்கத்தை தொடக்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். அரசு நிலத்தில் உள்ள மரங்களை வெட்ட யாருக்கும் உரிமை இல்லை. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மரங்களை வெட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுரை எய்ம்ஸின் ஆரம்ப கட்ட பணிகள்தான் 95 விழுக்காடு முடிந்திருப்பதாக ஜே.பி. நட்டா கூறினார். தமிழக அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளாமல் விமர்சிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேட்டி. காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தலில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ராகுல்காந்தி போட்டியிட மறுத்ததால் தாம் போட்டியிட உள்ளதாக ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் விளக்கம். தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 10 டன் போதைப் பொருள் பறிமுதல். மலேசியாவிலிருந்து கப்பல் மூலம் கண்டெய்னரில் வந்தது குறித்து மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை. புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்பதால் பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்து தரிசனம். உத்தராகண்டில் சாலையில் சரிந்து விழுந்த மலை. நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் சுற்றுலா பயணிகள். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் யுக்ரைன் அதிபரை அவதூறாக பேசிய ரஷ்ய அமைச்சர். பெரும்பாலான நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கூட்டத்திலிருந்து பாதியில் வெளிநடப்பு.